ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி. என்னுடைய அன்பு மாணவர் உயர்திரு வாஸ்து சாம்ராட் வாஸ்து ராம ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வாஸ்துவும் வீடும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கின்றார். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நாற்றம்பள்ளி ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்றம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ தூரத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு எப்பொழுதுமே இல்லை என்று சொல்லாமல் இன்றைக்கி எல்லா நிறைய இடத்துல போய் வகுப்பு எடுக்கிறதும் அதேமாரி நிறைய வாஸ்துகளெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதும் அதோடைய விளக்கத்தை கொடுப்பதும் ஐயா வந்து ரொம்ப அற்புதமான முறையில் சொல்லக்கூடியவர். ஐயா வந்து இன்றைக்கி அற்புதமான முறையில் வீடும் வாஸ்தும் என்ற அற்புதமான தலைப்பில் பேச இருக்கிறார். ஐயா அவர்களை இப்பொழுது வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பேச வருமாறு. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயம் வாசி யோகம், அதாவது வாசி யோகத்தில் பற்றி நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்களுடைய மகரிஷி அறிவத்தினுடைய பொறுப்பாளரும் மற்றும் என்னுடைய அன்பு மாணவருமாக சித்த வைத்தியர் உயர்திரு கௌரிசங்கர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குரு நான் ஒரு வேலூர் மாவட்டத்தில் நாற்றம்பள்ளியில் ஒரு குக்கிராமத்தில் இருந்ததால் இவ்வளவு தொலைவு கொண்டு வந்து என்னை வந்து பிரபலம் பண்ணியதே என்னுடைய குருநாதர் தான். இந்த என்னுடைய குருநாதருக்கு நான் எப்போவுமே கடன்பட்டுக்கிறேன். எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் உடனே வந்துடுவேன். வாஸ்து மட்டும்தான் நான் பேசுவேன். ஜோதிடம் ஐயா கிட்டே ஜோதிடம் 4 வருஷம் ஜோதிடம் படிச்சிருக்கிறேன். ஜோதிடம் பேச வரல, நான் வாஸ்துவை பற்றி பேசி வந்திருக்கிறேன். வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றே, எல்லாருமே ஜோதிடர் தான். அனைத்து ஜோதிடர்களும் ஐயா அனைவருக்கும் ஜோதிடம் தெரியும், வாஸ்துவும் தெரியும். வாஸ்துவில் சிறப்பு நிலைன்னா நிறைய வாஸ்து வந்து நான் இந்த வீடு நம்ம வந்து ஜோதிடம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் நீங்கள்லாம் ஆஃபீஸில் ஜோதிடம் பார்க்கறது உட்காரீங்க. ஜோதிடர் வந்து உங்ககிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஐயா எங்களை எப்படி சொல்கிறீங்களோன்னு சொல்லி நம்மளே பார்த்துன்னுக்குவாங்க. ஆனால் வாஸ்து அப்படி இல்லைங்க ஐயா. வீட்டை நம்ம வீட்டாண்டி எட்டு முடியாது இல்லையா, நம்ம தான் போய் வீட்டாண்டிக்கு போக வேண்டியது வரும். ஆனால் வீட்டாண்டிக்கு போனோடனே வாஸ்து நமக்கு முழுமையாக தெரிந்தால் மட்டுமே அங்கே இருக்கிற குறைய ஒரு வினாடியிலே கண்டுபிடிச்சிடற அளவுக்கு டேலண்ட் பண்ணிடலாம். நடைமுறையில் ஜோதிடம் படிக்கிறதுக்கு நிறைய உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 6ஆம் அறிவு வேலை செய்கிறவங்க தான் இந்த ஜோதிடர்கள். அந்த 6ஆம் அறிவு வேலை செய்கிற ஜோதிடர்களுக்கே ஜோதிடம் சொல்லித்தர மேடையில் வைக்கிற ஜாம்பவான்கள் 7ஆம் அறிவு படைத்தவர்களே. நீங்களும் இப்போ சாதிக்கவும் தெரிய வேணும், போதிக்கவும் தெரிய வேண்டும். ஐயா போதிக்க தெரிந்த ஐயா தான் முன்னே நம்மக்கிட்ட தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் ஒரு ஜோதிட கடல் யாரானா குறிப்பெடுக்க முடிஞ்சா அவர் பாட்டை எவ்வளோ பாஸ்ட்டு எவ்வளோ இது. அந்த போன மீட்டிங்கில் நம்ம வாஸ்துவை பற்றி பேசியிருந்தார். நான் 17,000 வாஸ்து பார்த்துக்கினே தவிர அவர்கிட்ட இன்னும் மாணவனாக சேரலான்னு நினச்சின்னுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மைனா கோல் எல்லா கோல், அதாவது நம்ம நான் என்ன சொல்லித்தரணும் அதெல்லாம் பயங்கரமான பாஸ்டாகிறாரு. ஆனால் நடைமுறையில் யாருக்குன்னா வாஸ்து பார்க்குறாருன்னா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஜோதிடம் வந்து போதிக்க தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஆசான். அந்த கலையை அவரோடையே போயிருப்போது நமக்கெல்லாம் சொல்லித்தரணும்னு நான் விரும்புகிறேன். நீங்களும் கேளுங்க, நாமளும் போதிக்கிற ஆசந்தான். வாஸ்துவை வந்து நீங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே தெரியுது. ஒரு சின்ன சின்ன குறிப்பு சொல்லித்தரேன். இது நேரம் கிடைக்கிறவங்கெல்லாம் ஒரு பேனா பேப்பர் எடுத்து வச்சு நான் சொல்கிறத குறிச்சிக்கோங்க. நான் நீங்கள் குறிக்கிற அளவுக்கு தான் நிதானமாக சொல்லித்தருவேன். வாஸ்துவில் வந்து ஒரு பொருள் ஒரு பாத்ரூம் கிதுன்னு வச்சிங்களேன். அந்த பாத்ரூம் நம்மளை வந்து இப்போ செல்வந்தன் ஆகுதா ஏழையாக்குதான்னு ஒரே செகண்டில் சொல்லிடலாம். ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த விளக்கம் வந்து அந்த போர்டில் நான் சொல்லித்தரேன். அப்புறமா முதல்ல தேரி, அப்புறம் ப்ராக்டிக்கல். இப்போ சொல்கிறது தேரியாக சொல்லித்தரேன். எனக்கு ஒரு 20 நிமிடம் கொடுத்தா போதும். சரி ஐயா, நன்றியா. மேடையில் சொல்கிற ஜாம்பவான்களை எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நேரம்னாலையும் பேசலாண்டி ஐயா, நம்ம அதிவரையும் பேசுவோம் ஐயா, அப்புறம் உங்களுக்கு இடம் இல்லாத போயிடும்.
ஐயா வீடு கட்டும்போது நீளம் அகலமெல்லாம் நீளம் சுபமாக இப்போ முன்ன பழைய காலத்தில் ஐயா சொன்ன மாதிரி மைனாக்கோல் மனிதனுடைய ஆள் காலை வச்சு காலாவெழுக்கிறதெல்லாம் இல்லை. வாஸ்து புஸ்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அடி கணக்கில் தான் போட்டுக்கோம். 12 அங்கலம் கொண்ட 7 அடி தான் வாஸ்து புஸ்தகத்தை இப்போ நடைமுறையில் நம்மளுக்கு வந்துடுச்சு. அதனால் நீங்கள் கேலண்டரை பார்த்தாலும் சரி வாஸ்து புஸ்தகம் பார்த்தாலும் சரி அடி கணக்கில் தான் வருது. அதன் நடைமுறை அதுதான் சாத்தியம். அடி கணக்கு தான் சுபமான அடி வந்து வீட்டுக்கு வெளியாகவும் இருக்கணும் உள்ளாகவும் இருக்கணும். இப்போ இருக்கிற இதில் சுபமான அடி கேலண்டரில் போட்டுக்கிறீங்களா? நம்ம இந்த பஞ்சாங்கத்தில் கூட போட்டுக்க பாருங்கள். சுபமான அடி உள்ளாரும் வெளியாரும் இருந்தால் சிறப்பாக வாழ்க்கை நடக்கும். அந்த வீட்டிலேயே சொல்கிறது நல்லா நீங்கள் இப்போ புரிஞ்சுக்காங்க. அக்னி மூலை, அக்னி மூலை வளர்ந்தாலும் குற்றம். அக்னி மூலை சமமாக இருக்கிறது 90 டிகிரி வர்ற மாதிரி வீடு கட்டணும். எந்த பக்கம் இருந்தாலும் 90 டிகிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். எந்த பக்கம் குறைய இருக்கக்கூடாது. அப்படி குறைஞ்சால் அக்னி மூலை அந்த கீழே ஃப்ளோர் சொல்லுவாங்க இல்லையா தர, அக்னி மூலை தர உயர்ந்தாலும் குற்றமே. வீட்டுக்கு வெளிப்பக்கத்தில் அக்னி மூலை நீட்டின் போயிருந்தாலும் குற்றமே. அந்த நல்லாக்க மாட்டாங்க வீட்டுக்காரர், நல்லாக்க மாட்டாங்க. அதை பார்த்து சரி பண்ணணும். நம்ம பார்த்தா வாஸ்து பக்கத்தில் இதுதான் மைன்யூட்டான மெத்தட். இதுதான் அக்னி வளர்ந்த பாகம் வீட்டில் நல்லாக இருக்க மாட்டாங்க. வாயு மூலை வளர்ந்தாலும் நல்லா இருக்க மாட்டாங்க. அக்னி மூலை வளர்ந்தாலும் நல்லா இருக்க மாட்டாங்க. அந்த தர வளர்ந்தாலும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஈசான்யம் பள்ளமாக இருக்கணும். அக்னி மூலையும் வாயு மூலையும் சமமாக இருக்க வேண்டும். நிருதி மூலை உயரமாக இருக்கணும். ஈசான்யம் பள்ளமாக இருக்கணும், புனிதமாக இருக்கணும், தண்ணி வச்சுக்கணும், ஈரம் படுற மாதிரி தனி கீழ்நிலை தொட்டி அமைஞ்சிருக்கணும். அக்னி பாகமும் வாயு மூலையும் சமமாக இருக்கணும். ஃப்ளோர் தர நிருதி மூலை மட்டும் உயரமாக இருக்கணும். அதே வாயு மூலையில் எழுதிட்டீங்களா? இதே வாயு மூலை, அந்த வாயு மூலையில் நம்ம லெட்டின் பாத்ரூம் வைக்கிறோங்க இல்லைங்களா, அந்த லெட்டின் பாத்ரூம்க்கு கட்டிட்டு பின்னாடி அது செப்டிக் டேங்க்னு ஒன்று போடுறாங்க. எல்லாருமே உலகத்துக்கு நம்ம நடைமுறை சாத்தியம் தான், யாரும் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லி போடுறதில்ல. செப்டிக் டேங்க் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது. செப்டிக் டேங்க் வந்து ஒரு வீட்டுக்காரை நம்ம போய் செப்டிக் டேங்கை ஆராய்ச்சி பண்ண ஒரே செகண்டில் சொல்லிடலாம். செப்டிக் டேங்க் ஈசான்யத்தில் இருந்தால் நோயோடு வாழ்வாங்க வீட்டுக்கார். ஈசான்யத்தில் செப்டிக் டேங்க் இருந்தால் அந்த செப்டிக் இப்போ பார்த்த உடனே சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்க நோயாளியாக இருக்கும் அடித்து சொல்லலாம். இப்போ இந்த ஜோதிடமெல்லாம் இப்போ பார்த்த மாதத்துலேயே சொல்லு. இந்த ஓனர் வீட்டார் ரெகுலராக வந்து நோயோடு வாழ்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ரெகுலர் பேஷண்ட்டாக போட்டுக்குவாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை மாற்ற சொல்லி சொல்கிறது தான் நம்ம வேலை, கண்டுபிடிச்சி சொல்கிறது வேலையாம். அதே நம்ம ஈசானிய அந்த ஈசானியத்துலேருந்து நடுவுமதியில் ஒரு சென்டர் பாகத்தில் குபேர பாகத்தில் லெட்டின் குழி வச்சிருந்தால் நிச்சயமாக கடங்காரனாக இருப்பான். லெட்டின் தொட்டியே அந்த வடக்கு பாகத்தில் ஈசானியம் தூ வாய்மொழிக்கு நடுமதியில் சென்ட்ரில் லெட்டின் குழி வச்சுருந்தாங்கன்னா லெட்டின் தேங்குற குழி வச்சா நிச்சயமாக கடங்காரனாக வாழ்வான். அப்படி அடித்து சொல்லிடலாம். அதே பணக்காரனாக வாழணுன்னா ஒரு இடம் இருக்குது இல்லையா, வாய்மொழியிலேருந்து ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி வாய்மொழியில் லெட்டின் குழி வச்சா நிச்சயமாக பணக்காரனாக வாழ்வான். பேங்க்கில் காசு போட்டு வச்சுக்குவோம், சிறப்பாக இருப்பான். நம்ம எப்போ வாஸ்து பார்த்தாலும் அந்த லெட்டின் தொட்டி ஆராய்ச்சி பண்ணி இவன் பணக்காரனாக கணக்காரனாக சொல்லிடலாம். ஒரே செகண்ட், நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்புறம் விளக்கம் வந்து இப்போ அதில் போட்டு தரேன். எப்படி வளர்ந்துது எப்படி இருக்குது எல்லாமே அந்த போர்டில் ஒரு ப்ராக்டிக்கல் போர்டில் போட்டுது. இப்போ வந்து இது வந்து தேரி மாதிரி சும்மா சொல்கிறது கேட்குறது மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோவும் காட்டுறாங்க போர்டில் போட்டு காட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் போட்டு காட்டிடுறேன் என்னென்ன படம் சொல்லி. ஜோதிடம் படிக்கிறபோது நம்ம இந்த இங்கே வர ஜாம்பவான்கள் வந்து ஜோசியம் நம்மக்கிட்ட சொல்லித்தராங்க இல்லைங்களா. அவங்க வந்து எவ்வளோ நாள் நம்மளுக்கு இந்த தொட்டியும் பெரிய சாமியெல்லாம் அவர் வயசை பார்த்தீங்களா எவ்வளோ கருத்து சொல்லித்தராரு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது, மிகப்பெரிய பொக்கிஷம். அதெல்லாம் அவர் வழி வச்சிக்கக்கூடாது, நமக்கும் சொல்லித்தரணும்னு நம்ம நினை. இங்கே கேட்குறது இதுதான், அவர் சொல்லித்தரா சொல்லித்தரா. இப்போ அவர் நம்மளால் எழுதவே முடியல, உண்மையிலேயே யாராலும் எழுத முடிச்சிக்காது. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சவகாசமாக கேளுங்க. யூடியூப்பில் போடுறாங்க, அதை கேட்டு பாருங்கள். மிகப்பெரிய பொக்கிஷம் அது. இந்த நம்ம வாழும் கலையிலே நம்ம வாழும் நாளிலே ஒரு வாழும் ஒரு தெய்வம் அவங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு சொல்லித்தராங்க. ஒரு 10 நிமிஷம் சொல்கிறாரு நம்மளுக்கு. அதை போய் வீட்டான் போய் கேட்டிங்கன்னா ஜாதகம் நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அவருடைய மேட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசியம் சொல்கிறதுக்கு ஆஃபீஸில் ஜோசியம் சொல்லும்போது நம்ம இன்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. மிகப்பெரிய ஒரு ஜோதிட பலன் வந்து அவர் சொல்லித்தராரு. அந்த மாடலில் நம்ம ஜோதிடர் எல்லாருமே யாருமே
வறுமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே ஆள் நான் தான். எல்லா ஜோதிடமே ஜோதிடம் படிங்க, வாஸ்து படிங்க. வாஸ்துவும் சிறப்பாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு குறைந்தது 2000 சம்பாதிக்கலாம். குறைந்தது 10000 சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறைவாகவும் சம்பாதிக்கலாம், நிறையவாகவும் சம்பாதிக்கலாம். இந்த ஜோதிடம் குறைய சொல்லலை நான், இந்த ஜோதிடமும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஜோதிடம் நம்மளுக்கு வரும். இந்த ஜோதிடத்தில் ஒரு நாளைக்கு 500 சம்பாதிச்சிங்கன்னா வாஸ்துவில் குறைஞ்சது 2000 சம்பாதிக்கலாம், அதிகமாக 10000 சம்பாதிக்கலாம். நான் இப்போ சம்பாதிக்கிற ஆள் தான், நான் சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு 10000 கூட சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு வகுப்பெடுக்கிறேன். அந்த மாதிரி அப்போ 10000 சம்பாதிக்கிறேன். வெளியில் போய் சொன்னால் ஒரே வீட்டு கூட 10000 தர்றதுக்கு ஆளெல்லாம் இருக்காங்க. அதனால் வறுமையில் இருக்கிற ஜோதிடர்கள் வந்து வாஸ்து கற்றுக்கங்க, சொல்லித்தரேன். 2 வகுப்பு அட்டன் பண்ணால் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கையில் உயர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு, பொருளாதாரத்தில் உயர்ந்தால் தானே உலகம் நம்மளை மதிக்கும். பொருளாதாரத்தில் வறுமையில் இருக்கிற ஜோதிடர்கள் வாஸ்து கற்றுக்கோங்க, சொல்லித்தரேன். வாழ்க்கையை வளமாக பண்ணிக்கோங்க. இப்போ மேடையில் பேசும்போது ஒரு 5 கருத்து தான் சொல்ல முடியும் நம்மளால். ஒரு 2 சொல்ல முடியும், இல்லை ஒரு 5 சொல்ல முடியும். வாஸ்து பற்றி ஒரு 5 சொல்லலாம், இல்லை 2 கருத்து தான் சொல்ல முடியும். நிறைய சொல்ல முடியுமா? அது வகுப்பு தான் வேணும். ஐயா, வாஸ்துவில் வந்து இப்போ நம்ம ஜோதிடத்தில் நிறையா முரண்பட்ட கருத்து இருக்கிற மாதிரி வாஸ்துலேயும் நிறைய முரண்பட்ட கருத்து இருக்குதுங்க. ஐயா, திருவண்ணாமலை சைடெல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாஸ்து நம்ம பார்க்குறதுக்கு போனாங்கன்னா அது வெறும் இது மட்டும், அதாவது ஒரு வீட்டுக்கு கணக்கு போட்டு வெளியே வைக்கிற படிக்கட்டு உள்ளே இருக்கிற போட்டி அதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று, என்ன மனை இது அப்படி சொல்லி கேட்பாங்க. ஐயா, இது என்ன மனை? யானை மனையா, இல்லை போய் வந்து சிங்க மனையா, புறா மனையா, இது பாம்பு மனையா? இது மட்டும் பார்க்குறாங்க, அது மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. ஐயா, எல்லாமே பார்க்கணும். மனை பொருத்தம் பார்க்கும்போது வயசு பார்க்கணும், மனை பொருத்தம் பார்க்கணும், வரவு பார்க்கணும், செலவு பார்க்கணும், யோனி பார்க்கணும், நாள் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும். எல்லாமே 2 நம்பர்லேக்குது. ஒரு நம்பர் 30x36 ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய நம்பர்லேயே மொத்த சரித்திரமும் கண்டுபிடிக்கிற டெக்னிக்கல் ஒன்று இருக்குது. அதுதான் அந்த வாஸ்து பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த வாஸ்து பொருத்தன்றது இந்த 2 நம்பர்லேயே இருக்குது. ஐயா சொன்னார், போன மீட்டிங் யாராவது வந்திருந்தீங்கன்னா ஐயா சொல்லி கேட்டிங்களா, அதை விளக்கத்தோடு சொல்கிற ஆள் நான். ஐயா சொன்னதை ஒரு வாஸ்து பொருத்தம், நம்ம எப்படி 2 கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் நம்மளுக்கு 2 நட்சத்திரம் சொன்ன பின்னாடி எத்தனை பொருத்துங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்றாங்க இல்லையா. கணிச்சு சொல்கிறோங்க, கணிச்சு வச்சுக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாடலில் 2 நம்பர் நீளமும் அகலமும் பெருக்கி சொன்னாக்கா அந்த வீட்டில் சரியாக வாழ்வாங்களான்னு கணிச்சு சொல்கிற டெக்னிக்கல் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எப்போவாவது வேணும்னா என்னுடைய நம்பர் அந்த போர்டில் எழுதி காட்டுறேன், அதில் எழுதிக்கோங்க. என் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்க எங்கே நடக்குதாலையும் வகுப்பு தமிழ்நாடு பூரா வகுப்பு போடுறேன், அங்கே வந்து பார்த்துக்கோங்க. இது தேரியாக முடிஞ்சிருச்சு. ப்ராக்டிக்கலாக நான் அங்கே சொல்லி காட்டுங்களா. நான் ஒரு 4 கருத்து இங்கே சொன்ன 4 கருத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த போர்டில் போட்டு காட்டுறேன். ஐயா, அங்கே போகிறதுக்கு மைக் இதே எடுத்துக்கங்களா, வேறு மைக் இருக்குதுங்களா? சரி, 2 நிமிஷம் அப்படியே அந்த போர்டை திருப்பி பார்த்துக்கோங்க. இந்த தேரியை அங்கே ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டிடுறேன், சரியா தப்பா அப்படி சொல்லிங்க. ஒரு 4-5 படம் போட்டு காட்டுறேன், நீங்களும் ஏன்னா சொன்னால் மட்டும் புரியாது. நம்ம சொல்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு உதவணும்னு சொல்கிறது தான். ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் நம்ம எல்லாம் குறை சொல்லலைங்க. ஐயா, தெரியாத ஒன்று 2 பேர் மட்டும் குறிச்சு வச்சுக்கலாம்னுக்காக சொல்கிறது. ஒரு 5 நிமிடம் ப்ராக்டிக்கல், 5 நிமிடம் ப்ராக்டிக்கல். போர்டை பார்த்துங்க, போர்டை அன்றைக்கி வந்துடுறேன் நான். சரிங்க ஐயா. நீங்கள் போடும்போதும் கூட இந்த குறிப்பு எழுது, யாரெல்லாம் குறிப்பு எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படமும் இந்த திசையும் போட்டுக்குங்க ஐயா. அப்போ தான் நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். வாஸ்துவில் திசை வேண்டும், திசை இல்லாத நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்க ஐயா. திசை தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது உலகம் தோன்றியது முதல் கிழக்கு மேற்கு வடக்கு திசை எப்பயும் மாறாது. அப்போது வீடு நம்ம போடுறோங்க, அந்த வீட்டில் முன்ன நான் சொன்ன அந்த லெட்டின் குழி, அந்த லெட்டின் குழி உங்களை வந்து செல்வந்தனாவோ நோயாளியோ மாத்திரை அந்த தியரியாக சொன்னதை ப்ராக்டிக்கலாக. திருச்செங்கோடு ஜோதிட சங்க ஆராய்ச்சியாளர்கள் ஐயா அவர்கள் வந்து வந்திருக்கிறார். கணேசன் ஐயா, தலைவர் நாகலிங்கம் ஐயா அவர்கள், செயலாளர் ஐயா அவர்கள், நமது பொருளாளர் சீனிவாசன் ஐயா அவர்கள்லாம் வருகை வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை அனைவரும் மகரிஷி ஜோதிட குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க ஐயா, வாங்க வாங்க ஐயா, வாங்க கிருஷ்ணய்யா, வாங்க அங்கேயே உட்காந்துக்கிறீங்களா? ஆ,
பேசுறீங்களா? ஐயா அதுக்குள்ள ஒரு கார் போர்டு போட்டு விட்டோம், அங்கே பேசிட்டோம். ஆ அங்கே கூட இப்படி ரெண்டு கூட பேசிக்கோங்க ஐயா. இதில் எடுத்துக்க மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவு மற்றும் பயிற்சி மையம் தலைவர் முகுந்தன் முரளி, நிர்வாகஸ்தர்கள், உறுப்பினர்கள், ஜோதிட தோழர்கள் அனைவருக்கும் திருச்செங்கோட்டிலிருந்து மருத்துவர் கணேசனின் பணிவான காலை இனிய வணக்கம். இன்று நான் இங்கே வந்திருப்பது இரண்டாவது முறை. சென்ற முறை வந்தப்போ மருத்துவ ஜோதிடம் பற்றி ஒரு சிறு உரையாடல் செய்தேன். இன்று வந்திருப்பது எங்கள் சங்கத்தின், திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி நிலைய சங்கத்தின் 18வது ஆண்டு விழாவுக்கு உங்களையெல்லாம் மனமுமந்து அழைத்து எங்கள் சங்கத்தின் 18வது ஆண்டு விழாவுக்கு உங்களையெல்லாம் அழைக்க எங்கள் சங்க உறுப்பினர் நிர்வாகிகளோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். இது வருகின்ற 9/8/2022 செவ்வாய்க்கிழமை காலை 9 தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் நடக்க இருக்கின்றது. இந்த விழாவினை தலைமையேற்று சிறப்பித்து நடத்தி தருபவர் பராசரி ஐயப்ப சர்மா அவர்கள். சென்னையிலிருந்து வருகிறார். ஐயப்ப சர்மா அவர்கள் ஒரு சான்ஸ்கிரிட் எக்ஸ்பர்ட், ஜோதிடத்தில் சம்ஸ்கிருத புலமை வாய்ந்தவர். இவர் ஒரு பிஏபிஎல். இவர் வந்த பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க் அனைத்துக்கும் இவர் கன்சல்டண்ட்டாக இருக்கார். அடிக்கடி இவர் வந்து யார் விரும்பி அழைத்தாலும் நல்லா ஒப்ளைஜ் பண்ணக்கூடிய சிறப்பான ஒரு தலைவர். மற்றும் நிறைய சிறப்பு பேச்சாளர்கள்லாம் இருக்குது. அதில் நமது சங்கத்தலைவர் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார். அவருடைய பாணியிலேயே ஜோதிட சம்பந்தமான விவரங்கள், குறிப்புகள், புதுமையான ஒரு சமாச்சாரங்கள்லாம் அவர் எப்பவுமே எடுத்து கையாள்வாருங்கிறது தெரியானவருக்குமே. அது எங்கள் சங்கத்துக்கு வந்து அவருடைய எம்எம் சிஸ்டத்தை பற்றி அவர் சிறப்பான ஒரு உரையாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் எங்கள் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சங்கம். ஏன்னா இன்னைக்கு ஒரு எத்தனையோ சங்கங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எங்கே வழி தெரியாமல் போயிடும். ஆனால் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் வந்து நிறைவு செய்து 18ஆம் ஆண்டு ஆண்டு விழாக்கள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கங்கள் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதில் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா அப்படி இப்படி கொஞ்சம் கவர் பண்ணுங்க, மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் அப்படின்றது முதல் முறையாக 5 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட, நான் வந்து முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பொறுப்பேற்று, தலைமையில் ஏற் பொறுப்பேற்று அந்த நிகழ்ச்சி போனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தான் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஜோதிட சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விழாக்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் கலந்துருக்குறேன். அதில் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் தான். அது என்றைக்குமே என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் ஆரம்பித்து 2வது மாதத்துலேயே
அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு சங்கம். இந்த சங்கத்தில் பல ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாருமே நிறைய பேர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து பெரிய லெவலில் வந்திருக்காங்க. நமது நாங்கலிங்கம் சுவாமி ஐயா அவர்களும், அதேமாரி வந்து நம்ம முருகேஷ் ஐயா அவர்கள், அப்புறம் சீனிவாசன் ஐயா அவர்கள்லாம் நிறைய அதில் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறாங்க. நம்முடைய கௌரவ தலைவர் கணேசன் ஐயா பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா ஐயா வந்து புத்தகம் எழுதி நிறைய விஷயங்களை மருத்துவ ஜோதிடத்தில் மட்டும் இல்லை, அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவார். அந்த ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுக்கறதுல வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருக்கிறார். அவர் டாக்டராக இருந்த ஒரிஜினல் டாக்டர் தான், நம்ம டாக்டரேட் பட்டம் போகிற டாக்டரில் ஒரிஜினல் டாக்டர் தான் அவர். அந்த ஒரிஜினல் டாக்டராகவே இருந்து இந்த ஜோதிட துறைக்குள்ளாரையும், ஏன்னா இன்றைக்கி டாக்டரேட்டுன்னு சொன்னால் எந்த டாக்டரேட் பட்டம் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிருது, அதனால் ஒரிஜினல் டாக்டர்னு சொல்லிடுறேன். உண்மையாலுமே ரொம்ப ஒரு அற்புதமான ஐயா அவர்கள். நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்திற்கு அற்புதமான முறையில் இந்த அழைப்புகள் கொடுத்ததற்கோசரம் ஐயா அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிலேருந்து ஒவ்வொரு ஆண்டு விழாவுமே மறக்காமல் கூப்பிட்டு சிறப்பிச்சதற்கோசரம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ரொம்ப சந்தோஷம். ஐயா வணக்கம். தலைவர் முகுந்தன் முரளி பற்றி அதிகம் உரை வேண்டியது இல்லை, ஆனாலும் மகம் ஜெகத்தை ஆளும், அதனால் மகம் உலகின் ஜோதிட ஜெகத்தை ஆண்டு கொண்டுள்ளது என்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த நமது ஜோதிட மாநாடே சாட்சி. ஆக அவர் வந்து பங்கேற்று எங்களுக்கு சிறப்பான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குள்ளார். அன்பர் அனைவரையும் அரவணைப்போடு அழைக்கிறோம், வாருங்கள். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் ஐயா, கௌரவ தலைவராக இருக்கிறார்கள் ஐயா, செயலாளராக இருக்கிறார்கள் ஐயா, பொருளாளராக இருக்கிறார்கள். நான் கிட்டத்தட்ட இந்த 18 ஆண்டுகளாகவே சங்கத்தில் தான் இருக்கேன். செயலாளராக இருந்து இப்பொழுது தலைவர் மனதினால் தலைவர் பொறுப்பை நான் ஏற்றி நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த 18ஆம் ஆண்டு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள், சிறப்பை அடையுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாகவும் அனைவரும் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். நன்றி. ஐயா சரிங்க, நன்றி. எல்லா சந்தையும் லிஸ்ட் எழுதி வச்சுங்க. அச்சா ஃபோன் நம்பர் பதில் சொல்ல தெளிவாக பதில் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே, ரைட்டா? ஐயா இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. பக்கமே 2 சுவர் ஒக்கமே ஒட்டி ஒட்டி கட்டுங்க. ஒட்டி ஒட்டியே 2 சுவர் கட்டுங்க. 4.5 செங்கல் வச்சு ஒன்று ஒட்டி கட்டுங்க. ஒன்று தப்பு கேப் தேவையில்லை. 2 ஒட்டியே கட்டிடலாம். 3/4 அடி கட்டினா மறுபடியும் பக்கத்தில் 1 சுவர் கட்டிடணும். நம்ம 1 சுவர் கட்டினா ஓகே. இந்த கழிவறை சூப்பர். இது 1 சுவர் கட்டியிருந்தால் கழிவறை யூஸ் பண்ணக்கூடாது, குளிக்கிறது மட்டும் வச்சுக்கணும். ஐயா கேப் தேவையில்லைங்க ஐயா, கேப் தேவையில்லை. கேப் 2 சுவர் எடுத்தால் கேப் தேவையில்லை ஐயா. இது இப்போ மகரிஷி ஜோதிடருடைய ஆராய்ச்சியினுடைய நேரத்தை பொண்ணான நேரத்தை இது சரி 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 சரிங்க ஐயா. அடுத்த பேச்சாளர் நன்றிமா, அவனுக்கு வாங்க. சரி, அடுத்த பேச்சாளர்களுக்காக வழிவிட்டு நான் நிறைய கருத்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் நான். நேரமின்மை உங்கள் அடுத்த பின்னாடி பரவலுக்கும் வழிவிடணும் இல்லையா? சரி நன்றிங்க ஐயா. திருப்பத்தூர்லேருந்து போகணும். முதலாக ஒரு 20-30 வருஷத்துக்கு, அதாவது வந்து 87ஆம் ஆண்டு அந்த ஊருக்கு போனேன். முதலாவது ஒரு பணி எனக்கு கிடச்சிது. திருப்பத்தூர்லேருந்து எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒருத்தர் வந்தார், அப்படியே ஒரு ரயில்வே கேட்டு கீழே மேலே ரயில் போலும், கீழே ஒரு சந்துக்குள்ளே போய் அப்படி போச்சு. ஒரு குட்டி வண்டி, மினி வண்டி மாதிரியா? ஆக அவ்வளவு தொலைவில் இருந்து வந்து உங்களுக்கு வந்து அருமையான கருத்துக்களை எல்லாம் வாரி வழங்கியிருக்கார் பாருங்கள். இதற்கு ஈடு இணையே கிடையாதுங்க. சென்னையில் ஒருத்தர் இருக்கார், வாஸ்து கிளாஸ் அவருக்கு வேறே கிளாஸ் எடுக்கிறதானுங்க. அங்கே படித்த மாணவர்கள் வந்து ஒரு 9 வகுப்பு போயிட்டு வந்தார். கடைசியில் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் எப்படிங்க அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு கேட்டேன். 9 வகுப்பு உடனே ஏதோ ஒரு பாதி தான் கற்றுக்கிட்டேன், நான் முழுசாக கற்றுக்கணுன்னா அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சும் படிக்கணுன்னாரு. ஆனால்
அந்த செய்திகளில் வந்து பாதி செய்தியை உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க. ஒரு 20 நிமிஷம் தான் அவருக்கு கொடுத்தோம். அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் வந்து 100,000 பொருங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பாங்க, பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, இவ்வளவு விளக்கமாக இந்த இடம் இந்த இடத்துல இருக்கணுங்கிறத எளிமையாக சொன்னார் பாருங்கள். ஐயா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்டார், பாத்ரூமுக்கு பூஜை அறைக்கும் பக்கத்தில் வந்து பாத்ரூம் லட்டின் இருக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்கள், இருக்கலாம் ஆனால் ரெண்டுக்கு வந்து இதுக்கு தனி சுவர் இருக்கணும் அதுக்கு ஒரு தனி சுவர் இருக்குன்னு சொன்னார் பாருங்க. இந்த கருத்தை அவ்வளோ எளிமையாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நான் அடிக்கடி பேசுவேன், சில நேரங்களில் அவர் எங்கே பேசுகிறால நான் இதுக்கு போயிட்டுருக்கேன், வேலூர் பக்கம் போயிட்டுருக்கேன், திருவண்ணாமலை போயிட்டுருக்கேன், வண்டியிலே போயிட்டுருக்கேன், எங்கெங்கே போயிட்டுருப்பேன்னார். அவரை பிடிச்சி பேசுகிறதுல அக்காசு தான். அப்புறமேல ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஒரு சந்தேகம் கேட்டேன், அவர் சொன்னார் பாருங்கள் அந்த சந்தேகம், நானே வந்து மிரண்டு போயிட்டானுங்க. இப்போ எங்கள் வீடு வந்து கிழக்கால பக்கம் வந்து வடக்கு பக்கம் மனை, கிழக்கால பக்கம் 95 அடி, மேற்கால பக்கம் 105 அடி. ஏன் சும்மா வர்றோன்னு சொல்லிவிட்டு மேற்கால சுவரை நீட்டிட்டோம். ஏன்னா ரோடு எப்பொழுதுமே வந்து சாலை எவ்வாறு இருக்கிறதோ, சாலை வேறு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடை வச்சு வச்சு தான் நம்ம வந்து வீடு கட்டுவோம், நீட்டிட்டோம். நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. வர்றவங்க அத்தனை பேர் வந்து என்னன்னா, வாயு நீளலாம் குற்றம் எல்லாரும் குறை சொன்னாங்க. ஆனால் என்னங்க சார் இப்படிலாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு வழிவகை சொல்லுங்கன்ட்டு ஐயாவை கேட்டேன், ராமு ஐயாவை கேட்டேன். அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு கருத்து, அருமையான கருத்து, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கிழக்கால செவரு எத்தனை அடிங்க, 95, மேற்கால செவரு 105 ஏறிடுச்சா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் டேப் எடுங்க, இங்கே 95 இருக்குது பாருங்கள், மேற்கால செவரை வந்து ஒரு 92 அல்லது 93 வச்சு ஒரு நடுவில் ஒரு கட் பண்ணுங்க. அப்போ நடுவில் கட் பண்ணுங்கன்ற பொழுது அந்த 10 அடி பருவுங்க அது துண்டுபட்டு விழுகிறதுங்க. அந்த துண்டுபட்டு விட்டுறோன்னே ரெண்டுக்கும் ஒரு சந்து, இதுக்கு எங்கிட்ட நீங்கள் ஒரு 1.5 ஜல்லி போட்டு எங்கிட்ட குத்திடுங்க, அங்கே அங்கிட்ட 1.5 ஜல்லி போட்டு கொடுத்துங்க, நடுவில் ஏதாவது ஒன்று வச்சு பண்ணிட்டுங்க, நிச்சயமாக அது சிறப்பாக இருக்குன்னு சொன்னாருங்க. இந்த மாதிரியை வாஸ்து பார்க்கின்றவர்கள் ஒரு எளிமையான கருத்தை, நீ போன உடனே நீ போட்டிக்கு உனக்கு நீண்டிருச்சு, அதை இடி, இதை கட்டு, இப்படின்னு செலவு வைக்காமல் இருக்கின்ற செலவை வந்து அருமையாக இப்போ சொன்னார் பாருங்கள். இதுபோல் வாஸ்து சொல்லக்கூடிய ஒரு ஐயா அவர்கள், எத்தனையோ பேர் சக்கரவர்த்தி அது இதுன்னு போ சாம்ராட் சக்கரவர்த்தி நிமிணர் எல்லாம் போட்டுக்கிறாங்க, ஆனால் அத்தனை பட்டங்களையும் சேர்த்து அவருக்கு மொத்தமாக கொடுத்தாலும் அவருக்கு ஈடு இணை இல்லை என்பதே எம்முடைய கருத்து. ஆகவே இவ்வளவு தொலைவில் இருந்து வந்து நமக்கு உங்களுக்கெல்லாம் சொற்பொழிவு ஆற்றது மட்டுமில்லாமல் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்கள் என்று சொன்னார் பாருங்கள். அப்போ அது பெருசு, சந்தேகம் என்று கேளுங்கள் என்று சொன்னார் மட்டும் பேசுங்க, பெருசு கிடையாதுங்க. அந்த நாம் வந்து தொலைபேசி அழைத்தாலும் எடுத்து மதிப்போடு பேசுகிறார் பாருங்கள், அது பெருசு என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு, வாஸ்து ராமையா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு